ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ டு லேர்ன் சரவணன். ஸோ சேனலில் எல்லோரும் வெல்கம்ஸ். நம்ம ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் எல்லாமே நல்லபடியாக பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மேனிப்புலேஷன் டியூட்டோரியல்ஸ். ஸோ மேனிப்புலேஷன் டியூட்டோரியல்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ரெண்டு விதமான பிக்சர் எடுத்து அந்த பிக்சரை வந்து ஒரு சில பிக்சரை கட் பண்ணி உள்ளே கொண்டு போய் வச்சு அதோட கலர் கரெக்ஷன் ஒர்க்ஸு, நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுற லைட்டிங்ஸ், தென் கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த செலக்ட் பண்ண பிக்சர் வந்து deviantart.com அப்படிங்கிற பிக்சரில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பேக்ரவுண்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஃப்ரீ சைட்ஸ் இருக்கும். பட் எந்த பிக்சர் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த பிக்சருக்கு கீழே வந்து கிரெடிட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்மளுக்கும் காப்பிரைட் இல்லாமல் ஒரு பிக்சர் கிடைக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் உண்டு. தென் அகெயின், இன்றைக்கி நம்ம மேனிப்புலேஷன் பிக்சரில் பார்க்க போகிறது, நான் இந்த பிக்சர் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறது deviantart.com அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இல்லையா. ஸோ இதுதான். ஸோ கீழே லிங்க்லையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணும்னா நீங்கள் அதை வந்து அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் பிக்சர் வந்து பேக்ரவுண்ட் பிக்சர் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதும் நீங்கள் அதே வெப்சைட்லேயே அந்த இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். இந்த பிக்சர் வந்து டவுன்லோட் பண்ணது கூகுள் இமேஜஸில் எடுத்திருந்தது. நான் காப்பி ரைட்டட் பிக்சர்ஸ் ஒன்லி. ஸோ இப்போ நம்ம எடுக்கிறது எப்படி இந்த பிக்சரோட பேக்ரவுண்டை வந்து ஈஸியாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ எரேசர் டூல்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி எல்லாமே பண்ணியிருந்துருக்கிறோம், எல்லாமே செஞ்சுருக்கிறோம். இந்த பொண்ணோட ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிறனால நம்ம ஈஸியாக வந்து இதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, பேக்ரவுண்ட் எரேசர் அதாவது நம்ம ஈ கீ ஷார்ட்கட் கீ ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ ஈ கீ ப்ரெஸ் பண்ணுங்கள், அதில் மேஜிக்கல் எரேசரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு டாலரன்ஸ் வந்து 32 அப்படின்னு இருக்கிற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். கான்டிகியூஸ் அப்படிங்கிறது வந்து டிக் பண்ணியிருக்கணும். ஸோ எதுக்காக கான்டிகியூஸ் நம்ம டிக் பண்ணுறோம் அப்படின்னா, ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு செப்பரேட் கலர் பேக்ரவுண்டில் இருந்தாலும் அதை சிங்கிள் கிளிக்கில் நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் கிளிக்ஸில் வந்து சில பேக்ரவுண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஹெச்டி பிக்சர்ஸில். ஸோ அதனால தான் டிஎஸ்எல்ஆரில் யூஸ் பண்ண எடிட்டிங்ஸ் வந்து நல்லபடியாக ஃபிக்ஸிங் பண்ணுறது. இசட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே லெஃப்ட் மவுஸ் பட்டனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மவுஸ் ஜூம் பண்ணிக்கோங்க. சில நேரங்களில் இந்த மாதிரி பண்ணும்போது அதை சார்ந்த இமேஜஸும் டெலீட் ஆகும். அந்த டைமில் வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா, நார்மலாக இருக்கக்கூடிய எரேசர் டூலை எடுத்து, ஸோ இப்போ நான் பண்ணும்போது போச்சு இல்லையா. ஸோ நார்மலாக இருக்க எரேசர் டூலை எடுத்து நீங்கள் வந்து அந்த ஸ்மால் சைஸ் வந்து ரொம்ப குறைச்சிக்கோங்க. குறைச்சி எடுத்துக்கிட்டு பார்டரை வந்து ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணுங்கள். ஸோ சென்டரில் வந்து பண்ண வேணாம், இப்போ நான் செஞ்சிட்ருக்க மாதிரியே பார்டரை வந்து கரெக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அந்த மாதிரி கரெக்ட் பண்ணும்போது ப்ரெஷ்ஷோட சைஸ் வந்து எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி கொஞ்சம் பொறுமையாக ஒர்க் பண்ணணும். ஏன்னா டிசைனர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு தேவை பொறுமையாக வேலை செய்கிறது தான். அப்புறம் தான் வந்து நம்ம ஃபினிஷிங் வந்து நல்லபடியாக கொடுக்க முடியும். ஸோ இப்போ பார்டர் கட் பண்ணியாச்சு, இதை வந்து ப்ரெஷ் சைஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் பெரிய லெவலில் கட் பண்ணிடலாம். தென் அகைன், தேவையில்லாமல் இருக்கக்கூடிய சில இந்த மாதிரி நான் இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அது ஒரு ஷேடோலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி டாட்ஸ், அன்வான்ட் டாட்ஸ் இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. ஸோ அப்புறம் தென் அகெயின் கீழே உள்ள எனக்கு அந்த பார்டர் பேண்ட் அதையும் நான் எடுத்துட்றேன். ஒன்ஸ் இப்படி ரிமூவ் பண்ணி முடித்த உடனே வி கீ அதாவது மூ டூவில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் அந்த டூவில் வந்து யூஸ் பண்ணி இந்த பிக்சரை பேக்ரவுண்ட் லேயரில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணோடனே கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணுங்கள், அதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம். நான் சின்னது பண்ணிக்கிறேன், ரீசைசிங். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு ரீசைஸ் பண்ணணுமோ அதை பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் ரீசைஸ் பண்ணி முடித்தோன்னே என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த சப்ஜெக்டோட அதாவது மாடலோட கலரும் நம்ம பேக்ரவுண்டோட கலரும் அவ்வளோவா பொருத்தமாக இருக்காது. தென் அகெயின் இந்த இடத்துல வந்து சன்லைட் வந்து ரொம்ப ஃபால் ஆகிருக்கு. கீழே வந்து லெஃப்ட் சைடில் உள்ள ராக்ஸு, ரைட் சைடில் உள்ள கிராஸ் இதெல்லாம் வந்து நிறையாவே வந்து ஃபாலிங் வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை எப்படி கம்ப்ரஸ் பண்ணி இல்லை சாரி கம்ப்ரஸ் இல்லை
ஸோ எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணி எப்படி கலர் கரெக்ஷன் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு டிசைனர்ஸுக்கும் ஒவ்வொரு டைமும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தேவைப்படுறது தான். ஸோ கேமரா ரா ஃபில்டரை வந்து நான் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு மாடலுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓரளவுக்கு ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அப்படின்னா தான் வந்து நீங்கள் ஸ்கின்னோட லேயரு இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் வந்து படிச்சுன்னு தெரியும். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து ரெட் கலர் அப்படிங்கிறனால வந்து நான் என்ன டெம்பரேச்சரை வந்து என்னோடது வந்து ரைட் சைடு, அதாவது நம்ம ரைட் சைடு வந்து என்ன சொல்லியிருக்கோம், கூல் வார்ம் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் வார்ம் சைடு பண்ணுறேன், எக்ஸ்போசர் அதிகம் பண்ணுறேன், கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் குறைச்சி கூட்டி பாருங்கள், சேச்சுரேஷன் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன். எதுக்காகனா அந்த ரெட் கலர் ட்ரெஸ் வந்து பளிச்சுன்னு தெரியறதுக்காக. அந்த லெதர் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் தெரியணும் அப்படின்னா அதுக்கு வந்து பண்ணிடலாம். ஸோ தென் கிளாரிட்டி வந்து ஓரளவுக்கு டிக்ரீஸ் பண்ணுங்கள், எதுக்காகனா ஒரு ஸ்கின் வந்து ஸ்மூத் கிடைக்கும். ஸோ வைப்ரன்ஸ் லெவல், வைப்ரன்ஸுங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த கலர்ஸ் பளிச்சுன்னு தெரியுது, கண்ணுக்கு எப்படி சொல்கிறது, கண்ணுக்கு கவர்ச்சியான கலர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கலர்ஸ் வந்து வைப்ரன்ஸ் ஆகும், வைப்ரண்ட், அதுதான் வைப்ரன்ஸ். தென் அகெயின் ஹச்யூஇ அப்படின்னு சொல்லக்கூடிய மேலே உள்ளதில் ஸ்ப்ளிட் டோன்ஸில் உங்களுக்கு இருக்கும் ஹச்எஸ்எல்னு சொல்லி, அதாவது ஹியூ சேச்சுரேஷன் லுமினன்ஸ். இதில் வந்து ரெட் கலரை வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ வேணாலும் கொண்டு வரலாம். ஸோ ஒன்ஸ் நான் ரெட்டை பஞ்ச் பண்ணும்போது லைட்டாக டிக்ரீஸ் பண்ணுறேன், எல்லோ கலர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்கின்னோட லேயர் வந்து அதிகமாகும், ஆரஞ்சு கலரை ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்கின்னோட லேயரை வந்து நம்ம எவ்வளவுக்கு பிரைட்டாக வேணுமா, கலராக வேணுமா, இல்லை நார்மல் ஸ்கின்னா அப்படிங்கிறத வந்து நம்ம டிப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா வகையான ஃபோட்டோகிராஃப்ஸுக்கும், நான் சொல்கிறது போர்ட்ரேட் எடிட்டிங்க்கும். ஸோ ஒன்ஸ் பேக்கில் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும், ஸோ ஒன்ஸ் அகெயின் இதில் பார்க்கும்போது இப்போ ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டோம். ஸோ ஒன்ஸ் இந்த மேட்ச் பண்ண இந்த லேயரை இப்போ வந்து பேக்ரவுண்டில் கீழே ஷேடோவோ எந்த விதமான ஒரு லேயர்ஸும் எந்த கட் அவுட்ஸும் எதுவும் இல்லை. ஸோ அந்த லேயர்ஸ் வந்து கண்டிப்பாக கட் அவுட்ஸ் வந்து தேவைப்படும். எதுக்காகனா அங்கே நிற்கிற வந்து ஒரிஜினலாகவே இந்த இடத்துல நிற்க வச்சு பிக்சர் எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து மேனிப்புலேஷன் பிக்சர்ஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த இடத்துனால அதனால் என்ன பண்ணிடுறேன், அதை ஜூம் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை எப்படி அச்சீவ் பண்ணலாம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த டியூட்டோரியல்ஸில் வந்து பேசிக்கில் பார்த்துருக்கோம் பர்ன் டூலை பற்றி. ஸோ பர்ன் டூல்ங்கிறது என்னென்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர், கான்ட்ராஸ்ட், ஸோ வைப்ரன்ஸ், அது எல்லாத்தையுமே வந்து பர்ன் பண்ணி ஒரு பிளாக் ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடும். ஸோ இப்போ நான் அந்த இடத்துல பெயிண்ட் பண்ணுறேன், எனக்கு எங்கெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற இடத்துல வந்து நான் பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ கிளிக்கு, அதாவது நம்ம ப்ரஷ் டூல் தான் இது. ஸோ நம்ம பெயிண்டிங் தான் இதை சொல்கிறோம். சில டெக்னிக்கலான வேர்ட்ஸும் பழகிக்கிட்டே வாங்க, அப்படின்னா தான் வந்து ப்ரொஃபஷனல் லெவலுக்கு நீங்கள் வந்து உங்களை வந்து நீங்களே மாற்றிக்க முடியும். ஸோ இந்த ராக்ஸ் மேலே வந்து எனக்கு கலர் இருக்காது, இந்த ராக்ஸில் இருக்கிற இதெல்லாமே பெயிண்ட்டு பண்ணிடலாம். ஸோ பேக்ரவுண்டில் லெஃப்டிங் கலர்ஸ், அந்த க்ரீன், மேலே உள்ள சன்லைட் கலர்ஸ், இதெல்லாமே ஃபோக்கஸ் ஆகிடும். ஒன்ஸ் பண்ணி முடித்த உடனே இப்போ இந்த பேக்ரவுண்ட் வந்து ஓரளவுக்கு மறுபடியும் மெர்ஜ் பண்ணியாச்சு. ஸோ புதுசாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க, இதில் ஷேடோ அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணிடுறேன். இப்போ என்னோடய பேக்ரவுண்ட் லேயரை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். அந்த ஷேடோ லேயரில் ப்ரெஷ் டூல் எடுத்துக்கிட்டு என்னோடய ஒபாசிட்டி 100% வச்சுருக்கேன். எந்த ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஹார்ட்னஸ்ஸே ஜீரோவில் வச்சுக்கிட்டு அந்த ப்ரெஷ்ஷை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எதனாலனா ஹார்ட்னஸ் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஷேடோ வந்து நம்ம வந்து மேக் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணுங்கள், ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துடும். மேலே இருக்கிற லேயர்ஸை ஈஸியாக 3D எப்படி மாற்றுறது அப்படின்னா ஸ்க்வீஸ் பண்ணுங்கள், அதாவது கீழ் நோக்கி இறக்குங்க. ஒன்ஸ் ஸ்க்வீஸ் பண்ணும்போது என்னாகும், இந்த மாதிரி ஒரு டர்ன், அந்த சதுரமாக அந்த வளையமாக உள்ள லேயர்ஸ் இருக்கு இல்லையா அது வந்துடும். இப்போ அந்த லேயரை பெருசு பண்ணுங்கள், அதாவது சைடு ஆரோவை மூவ் பண்ணி பெருசு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக கொண்டு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், அதில் வார்ப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வார்ப் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம பபுள் கம் எப்படி இழுக்கிறோமோ அது மாதிரி இழுக்கிறது தான். ஸோ இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி நான் லெஃப்டில் மூவ் பண்ணலாம், அந்த ரைட் எட்ஜை வந்து மூவ் பண்ணலாம் அதே மாதிரி. ஸோ நான் இந்த இடத்துல ரைட் எட்ஜை மூவ் பண்ணி வெளியே வந்து கொண்டு வர்றேன், இந்த இடத்துல உள்ள எட்ஜஸையும் மூவ் பண்ணி வெளியே கொண்டு வந்துடுறேன், அதாவது கொஞ்சம் ஃபெதர் பண்ணிடுறோம். தென் அகெயின் மூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் பேக்ரவுண்ட்ஸ் லேயர்ஸை ஆன் பண்ணுறேன். அந்த இடத்துல ரொம்ப டார்க்காக இருக்கும், அதனால் ஒபாசிட்டி லெவலை வந்து
எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான பிக்சர்ஸில் எந்த அளவுக்கு குறைக்க வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் குறைச்சி வச்சுக்கலாம். ஃபில் லேயரையும் அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ வேணுமோ அதை வந்து குறைச்சிருங்க. நான் 70% வச்சுருக்கேன், ரைட். ஸோ தென் அகெயின் இப்போ வந்து ஷேடோ மேக் பண்ணிட்டோம், பேர்ன் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ ஒரு லைட் லேயர் தேவைப்படுது. ஸோ அதாவது இந்த ஃபாரஸ்ட்டுக்கு உண்டான ஒரு லைட் லேயர்ஸ். இப்போ இந்த இடத்துல ஒயிட், சில ஒயிட்ஸ் இருக்குது, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா மறுபடியும் எரேசரை எடுத்துக்கிட்டு அதோடய கார்னரை ரொம்ப டீப்பாக ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டு சிம்பிளாக ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக எடுத்துட வேணாம், அந்த ஒயிட் கடைசி லேயரில் உள்ள அந்த ஒயிட் பிக்சலை மட்டும் எடுங்க. ஸோ கரெக்டாக உங்களுக்கு அந்த பிக்சரோட அது மேட்ச் ஆகிடும். இப்போ அந்த லேயர்ஸில் வந்து அதே மாதிரி ட்ரெஸ் லேயர்ஸ்க்கும் சரி, பார்டர் லேயர்ஸ்க்கும் சரி, எவ்வளோ வேணாலும் அதை ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதிகமாக மூவ் பண்ண வேண்டியதில்லை இப்போ இந்த இடத்துல. தென் அகெயின் கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு பண்ணியாச்சு. ஸோ இப்போ நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறேன், அதுக்கு லைட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் நேம் வச்சிட்றேன். நேமிங் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். எதுக்காகனா நம்ம என்ன லேயரில் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோன்னு தெரிய வரணும். ஸோ லைட் லேயரை என்னோடய மாடலுக்கு பின்னாடி லேயரில் கொண்டு போயிடுறேன். இப்போ இந்த லேயரில் ப்ரெஷ் டூலை எடுத்துகிட்டு இப்போ லைட்ஸ் வந்து பண்ணும்போது இந்த மாடலை வந்து நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு சன் இருந்து அதோடய லேயர்ஸ், ஒரு சன் ரேஸ் வந்து வந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்ட்ரிபியூட். ஸோ ஆரஞ்சு லேயரை வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஹார்ட்னஸ் வந்து ஜீரோவில் வச்சுருக்கோம். ஸோ ஹார்ட்னஸ் வந்து 100% இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி பர்ஃபெக்ட் ரவுண்டு மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து ஹார்ட்னஸ் ஜீரோ பண்ணிடணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணியும் பண்ணலாம், இல்லை இந்த இடத்துலையும் பண்ணிக்கலாம். ஸோ ஜீரோ பண்ணிடுறேன். ஒன்ஸ் ஒன் கிளிக் பண்ணுங்கள். ஒன் கிளிக் பண்ணோடனே அந்த ஆரஞ்சு லேயர் வந்துடும். சைஸ் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மெர்ச் பண்ணாமல் ஓரளவுக்கு மேக்ஸிமம் சின்னதாகவே பண்ண பாருங்கள் மேக்ஸிமம். ஏன்னா சின்னது பண்ணிவிட்டு பெருசு பண்ணிக்கலாம், பெருசு பண்ணதுக்கப்புறம் சின்னது பண்ணால் அது கான்ட்ரிபியூட் நல்லா இருக்காது. ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணோன்னே தென் எல்லோ கலர். ஸோ எல்லோ கலர் வந்து என்ன கலர்னால் ஓரளவுக்கு டார்க்யூஸ் எல்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலரில் வந்து ஒரு எட்ஜில் பெயிண்ட் பண்ணுங்கள். லேஸாக ரொம்ப ப்ரெஷோட சைஸஸ் கம்மி பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணுங்கள். அது எதுக்காக அப்படின்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன். ஸோ சின்ன லேயராக பெயிண்ட் பண்ணுங்கள். பெயிண்ட் பண்ணோன்னே ரைட் ஒரு குட்டி குட்டி லேயர்ஸ். தென் அகெயின் என்னோடதில் மறுபடியும் வந்து அதே நம்ம ஏற்கனவே பண்ண அந்த ஆரஞ்சு லேயர்லே பண்ணிவிட்டு ஒரு சின்ன பெரிய லேயர், பிக் லேயர், இன்னொரு நியூ லேயரில் கொஞ்சம் ப்ரெஷ் சைஸை பெருசு பண்ணி அதில் கிளிக் பண்ணுறேன். இது வந்து ரெண்டாவதாக இருக்கக்கூடிய லைட் லேயர். அதையும் தூக்கி நீங்கள் பின்னாடி சைடில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஏற்கனவே பண்ண அந்த லைட் லேயரை பிளெண்டிங் மோடில் தான் ஒரு சின்ன ஆப்ஷனே இருக்குது. இப்போ என்னென்னா சைஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து இப்போ நான் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிளெண்டிங் மோடில் ஹார்ட் லைட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அந்த ஹார்ட் லைட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நேச்சுரலாக அந்த இடத்துல ஒரு சூரிய வெளிச்சமும் அந்த வெளிச்சம் வந்து வரக்கூடிய அந்த மஞ்சள் ரைஸும் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து மாறிடும். ஓகே, தென் அகெயின் நம்ம ஏற்கனவே மறுபடியும் பண்ண ஒரு லைட் இருக்கு இல்லையா, அந்த லைட்டை சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். இந்த லைட் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸோ ஏற்கனவே பண்ணக்கூடிய அந்த லைட் லேயர்ஸ் வந்து இந்த மரத்துக்கு பின்னாடி உள்ள லேயர்ஸ் என்ன இல்லையா. ஸோ அந்த மரத்துக்கு பின்னாடி லேயரில் கொண்டு போய் நான் அந்த இடத்துல வச்சுட்டு பிளெண்டிங் மோடை சாஃப்ட் லைட்டில் பண்ணுங்கள். ஏன் சாஃப்ட் லைட்டில் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்ஸ் ஹார்ட் லைட்டை நான் மறுபடியும் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு சூரியன் இருக்க மாதிரி தெரியும். ஸோ சாஃப்ட் லைட் வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மரத்துக்கு பின்னாடி உள்ள லேயர்ஸில் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மரத்து மேலே அந்த சூரிய வெளிச்சம் பட்டிருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த பிக்சர் ஒரிஜினலாகவே அந்த லைட் லேயர்ஸ் அந்த இடத்துல இருந்ததுங்கிறதுக்கு கொண்டு வர்றதுக்காகத்தான். இப்போ மாடல் லேயரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ மாடலை வந்து நீங்கள் லைட்டுக்கு பின்னாடி எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம், அது நம்மளோட ஐடியாவை பொறுத்துனது. ஸோ எல்லா வேலையும் பண்ணிவிட்டு, ஸோ கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் இ இந்த மூணு நாலு கீயும் ப்ரெஸ் பண்ணி பண்ணுங்கள். அதாவது கீழே உள்ள லேயர்ஸ் அத்தனை லேயர்ஸும் சேர்ந்து மேலே உள்ள லேயரில் ஒரே லேயராக வந்துடும். எல்லா லேயரும் சேர்த்து மெர்ஜ் பண்ணாதீங்க,
பின்னாடி பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட்டு இ இதுதான் ஷார்ட்கட். கீழே உள்ள அத்தனை லேயர்ஸும் சேர்ந்து மேலே வந்து ஒரே லேயராக மெர்ஜ் ஆகிடும். இப்போ அந்த லேயருக்கு கேமரா ராஃப் ஃபில்டரில் ஒரு சின்ன டாகிள் பண்ணலாம். என்னென்னா டெம்பரேச்சரை ஃபுல்லாக ப்ளூ பண்ணால் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும், கூலிங்ஸ் ஸோ வார்ம் கலர் அந்த மாதிரி. ஸோ நான் இந்த பிக்சருக்கு லைட்டாக கூல் எஃபெக்ட் கொடுத்துட்டு டின்ட்டை வந்து அதிகம் பண்ணிடுறேன் க்ரீனில். ஏன்னா அந்த பச்சை கலரில் உள்ள புல் வந்து அதிகமாக தெரிஞ்சால் தான் நல்ல ஒரு பேஸ் இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஹியூ சேச்சுரேஷனில் பண்ண மாதிரி க்ரீனை வந்து நம்ம அதிகம் பண்ணிடலாம். தென் ஹியூவில் உள்ள க்ரீன் இருக்கு இல்லையா, அதையும் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணிவிடுங்க. சேச்சுரேஷனும் அதிகம் பண்ணிவிடுங்க. லுமினன்ஸில் உள்ள க்ரீனை வந்து குறைச்சிருங்க. ஸோ லைட் ஃபால் ஆகிறது கம்மியாகிடும். ஆரஞ்சு லேயர்ஸ் வந்து கம்மி பண்ணோம்னா கூட்டினா என்ன ஆகுனா பேக்ரவுண்டில் இருக்க அந்த சன் லேயர் வந்து எந்த அளவுக்கு லைட் உங்களுக்கு வேணுங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உள்ள ரெட் லேயர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பேக்ரவுண்ட் அந்த லைட்டு, அதாவது அந்த மரத்து மேலே அடிக்கக்கூடிய அந்த லைட் ஃபால் லேயர்ஸ் வந்து எவ்வளோங்கிறத கம்மி பண்ணலாம். இப்போ ப்ரஷ் டூல் இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உள்ளது எல்லாமே ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. எக்ஸ்போஷர் லெவலை கொஞ்சம் குறைச்சிடலாம். ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து கீழே இறக்கி பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் இருக்கும் சைஸ் என்ன சைஸ் அப்படின்னு. இது பெரிய சைஸு, இது சின்ன சைஸு. ஸோ ஓரளவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த சைஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் 11 சைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கல்லுக்கு பின்னாடி இருக்கிறது இது மேலெலாம் வெளிச்சம் வந்து விழுகாது, அதனால் வந்து இந்த இடத்துலலாம் வந்து நான் பெயிண்ட் பண்ணிடுறேன் திருப்பி. இது நம்ம கேமரா ரா ஃபில்டருக்குள்ளேயே பண்ணுறது. இதுதான் நம்ம ஃபைனல் எடிட் பண்ணுறது. ஸோ இங்கே தான் நம்ம பிக்சர் வந்து ஃபைனலாக எடிட்டிங் ஆகும். ஒன்ஸ் கிளிக் பண்ணனே இப்போ டிஹேஸ் அப்படிங்கிறத வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த எந்த இடத்துல பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல உள்ள சப்ஜெக்டை வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக பம்ப் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் பம்ப் பண்ணி முடித்தோடனே எக்ஸ்போஷரை எந்த அளவுக்கு மறுபடியும் டிக்ரீஸ் பண்ணணும் குறைக்கணுமோ பார்த்துட்டு ஓகே பண்ணிடுங்க. ஸோ இதுதான் ஃபைனலான எடிட் லேயர். ஒன்ஸ் இந்த எடிட் லேயர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு கேட்டால் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் டபுள் ஆக்ஷன் வீடியோ பண்ண போகிறோம். ஸோ டபுள் ஆக்ஷன் வீடியோ எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை வந்து கண்டிப்பாக தெரிவிங்க. ஸோ லைக் பண்ணுங்கள் நிறையா பேர். ஸோ 100 லைக்ஸ் மேலே இருந்தால் நல்லாயிருக்கும். 500-600 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன லைக், நம்ம ஃபேஸ்புக் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன எப்பப்பெல்லாம் வீடியோஸ் வருங்கிறத வந்து அதுலேயும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை பை. சரவணன்.